குவான்டம் டாட் வரும்போது தான் கொலம் நம்ம பேசுகிறோம் இந்த குவான்டம் டாட்டுங்கிறது என்ன குவான்டம் கன்ஃபைன்மெண்ட் த்ரீ டிகிரி த்ரீ டைமென்ஷன் குவான்டம் கன்ஃபைன்மெண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் குவான்டம் டாட் ஓகே எக்ஸ் ஒய் ஜெட் மூணு டிரெக்ஷன்லையும் நீங்கள் கன்ஃபைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது குவான்டம் டாட் ஸோ இந்த குவான்டம் டாட்டை வந்து ஒரு ஐசோலேஷனில் இருக்கும்போது எலெக்ட்ரான் வந்து இது வழியாக போக ட்ரை பண்ணால் இங்கே வந்து தேர் இஸ் அ சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது இந்த எலெக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானை பாஸ் பண்ண விடாது ஓகே ஸோ இந்த சார்ஜஸ் வந்து இந்த சார்ஜை பாஸ் பண்ண விடாது அப்படிங்கிறது தான் வந்து கூலம் பிளாக்கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்சிஸ்டர் எப்படி வருது இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கூலம் பிளாக்கேடுங்கிறது பேசிக்கலி இங்கே இருக்கிற சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டஸ் நாட் அலவ் அன் எலக்ட்ரான் டு பாஸ் த்ரூ எனி ரேண்டம் எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆன் பண்ணிடக்கூடாது ஸோ இதோடைய கண்டிஷன் என்ன இந்த குவான்டம் டாட்டுக்குங்கிறத நம்ம சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் பார்க்கும்போது இப்போ சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்சிஸ்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு ஃபர்ஸ்ட் வந்து யூ நவ் டாக்கிங் அபவுட் அ ட்ரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டருக்கு யூ நீட் எலக்ட்ரான்ஸ் ஸோ ஓவர் த இயர்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நீடட் ஃபார் ட்ரான்சிஸ்டர் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு ஸோ நம்ம பேசுகிறது நார்மல் பிஜேடி கிடையாது யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ எஃப்இடி விச் இஸ் நோன் அஸ் அ ஃபீல்ட் எஃபெக்ட் transistor. ஸோ இங்கே இதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு இதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு ஓகே இதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது இது வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது திஸ் இஸ் அ சோர்ஸ் திஸ் இஸ் அ ட்ரெயின் அண்ட் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு கேட்டுக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோன்னா ஒரு கேட் இல்லை கேட் வரும் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் சேனலுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோன்னா திஸ் இஸ் அ குவாண்டம் டாட் இங்கே வந்து கேட் இருக்கு ஓகே இந்த இடத்துல கேட் இருக்குது இங்கே வந்து ஒரு குவான்டம் டாட் இருக்குது ஸோ இங்கே ரெண்டும் கண்டக்டர்ஸ் குவான்டம் டாட் ஆக்ஸ் லைக் அன் இன்சுலேட்டர் ஸோ த என்டையர் செட்டப் இஸ் லைக் அ கெப்பாசிட்ட ஸோ இங்கே இருக்கிற எலெக்ட்ரான் இப்போ வந்து சோர்ஸை நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்னா சோர்ஸில் இருக்கிற எலெக்ட்ரான்ஸ் ஆர் மோர் கம்பேர்ட் டு தோஸ் இன் ட்ரெயின் அப்போ தான் இங்கே இந்த சைட்லேருந்து இங்கே போகணும் ஆனால் இந்த சைட்லேருந்து இங்கே போகிறதுக்கு இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த குவான்டம் டாட் ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி குவாண்டம் டாட் வந்து ரேண்டமாக எதையும் பாஸ் பண்ண விடாது இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸில் க்யூ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு

சின்னதாக 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 நம்மளுடைய இது வந்து குவான்டம் டாட் ரொம்ப சின்னது அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் வெரி வெரி லோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் லோவாக இருக்கும் போது சார்ஜிங் எனர்ஜி என்ன பயங்கர ஹையாக இருக்குது இந்த சார்ஜிங் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் திஸ் எலக்ட்ரான் ஷுட் டனல் த்ரூ இப்போ இந்த எலக்ட்ரான் டனல் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது கண்டிஷன் நம்பர் ஒன் யுவர் ஈசி மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஏபிடி அதாவது ஒரு டெம்ப்ரேச்சர் மூலமாக இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சி இது வழியாக எலக்ட்ரான் இங்கே போயிட கூடாது அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஸோ விச் மீன்ஸ் நம்மளுடைய சார்ஜிங் எனர்ஜி தேவைப்படுற சார்ஜிங் எனர்ஜி என்ன கேபிடி விட அதிகமாக இருக்கணும் விச் மீன்ஸ் சி ஹேஸ் டு பி வெரி வெரி லோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதாவது நீ அந்த எலக்ட் இந்த குவாண்டம் டாட்டை கொண்டு வச்சோடனே எலக்ட்ரான் வந்து இப்படி நமக்கு போயிடக்கூடாது ஸோ நம்மளுடைய பர்பஸே டிஃபீட் ஆகிடுது ஸோ சார்ஜிங் எனர்ஜி டு பி கிரேட்டர் தென் கேபிடி செகண்ட் திங் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹைசன்பாக் அன்சர்டினிட்டி பிரின்சிபல்னு பார்த்துருப்பீங்க ஸோ திஸ் டெல்டா இ Into delta t has to now let us say is greater than some uh, random h or you will say this delta e has to be greater than h by delta t. What is t? In a time an electron can exist on this dot, generally t is equal to r into c. This is the Okay, the capacitors r into c or you can say delta e is equal to h by. Uh, r into c. Now your delta E evident okay. E C when the greater EC has to be greater than delta E. Okay. So this is roughly equal to H by R C. So so what is your E C? Your E C is E square by 2C. This has to be greater than what? This H by R C. ni E square by 2 has to be greater than h by r or you could say sorry this is r or you could say r by h can be greater than 2 by e square. Now reverse pannir r by h has to be greater than 2 by e square or you should say this resistance has to be greater than 2 h by e square either in the second condition. So you can just write the second condition is டெல்டா இ இன்டு டெல்டா டி ஹேஸ் டு பி கிரேட்டர் தன் ஹெச் இது வந்து செகண்ட் கண்டிஷன் ஓகே ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு ஃபார் தி எலக்ட்ரான் டு டனல் த்ரூ திஸ் குவாண்டம் டாட் ஓகே ஸோ இந்த கண்டிஷன் இருந்து இப்போ எலக்ட்ரான் டனல் பண்ணும்போது எப்படி டனல் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் மை சோர்ஸ் ரைட் திஸ் இஸ் மை குவாண்டம் டாட் திஸ் இஸ் மை ட்ரீம் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இங்கே வந்து என்னோட கேட் இருக்கு இப்போ இதோட எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா த குவாண்டம் டாட் இஸ் பிஹேவிங் லைக் அ குவாண்டம் பேரியர் ஸோ இங்கிருந்து எலக்ட்ரான் உள்ளே வர ட்ரை பண்ணும்போது இந்த பேரியர் விடாது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னுடைய குவாண்டம் டாட் உடைய எனர்ஜி இந்த எலக்ட்ரான் உள்ளே வர ட்ரை பண்ணுது திஸ் எலெக்ட்ரான் கேனாட் கெட் இன் சைடு ஏன்னா இங்க எனர்ஜி இதுதான் இதோடைய லோவஸ்ட் எனர்ஜி உங்களுக்கு தெரியும் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் குவாண்டைஸ்ட் இது வந்து இதோட லோவஸ்ட் எனர்ஜியா இருக்கிற பட்சத்துல திஸ் எலெக்ட்ரான் கேனா டனல்த் ஏன்னா வந்து இது வந்து கிளாசிக்கல் கிடையாது குவான்டம் வேர் எனர்ஜிஸ் ஆர் குவான்டைஸ்ட் ஸோ என்ன பண்ணணும் இந்த எனர்ஜி லெவலில் நான் கீழே தள்ளணும் இந்த எனர்ஜி லெவல் நான் கீழே தள்ளினா மட்டும்தான் இந்த எலக்ட்ரானோல உள்ள வர முடியும் எப்படி உள்ளே தள்ளுவேன் தட் இஸ் த கொஸ்டின் ஸோ ஐ ஹாவ் அ கேட் இயர் ஸோ ஐ ஷுட் அப்ளை விஜி விச் இஸ் ஈக்குவல் டு கோலம் இப்போ எனக்கு இ தெரியும் மை சார்ஜிங் எனர்ஜி இஸ் E square by 2C and uh, I need a voltage which is equal to EC by E which is equal to E by 2C. So, in the gate voltage is equal to the coulomb voltage which is E by 2C. ni apply this energy, this energy will go down. When this energy goes down, this electron can easily tunnel through. இந்த எலக்ட்ரான் உள்ள வந்த உடனே என்ன ஆகுது இந்த வேரியர்க்குள்ளே இந்த எலக்ட்ரான் உள்ள வந்தோடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி அகெயின் ஷூட்ஸ் விச் மீன் செகண்ட் எலெக்ட்ரான் கேனாட் இன் ஸோ அந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் உள்ளே இருந்துட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலெக்ட்ரான் என்ன பண்ணணும் ஈஸியாக டனல் பண்ணி இந்த ட்ரெயினுக்கு போய்டும் இந்த ட்ரெயினுக்கு போகும்போது மறுபடியும் என்ன ஆகுது யோர் எனர்ஜி will go down because of the அப்ளைடு கேட் எனர்ஜி இந்த கேட் வோல்டேஜ்னால இது ட்ரெயினுக்கு போன உடனே மறுபடியும் என்ன ஆகும் எனர்ஜி வந்து கீழே வந்துடும் அடுத்த எலக்ட்ரான் உள்ள வரும் அடுத்த எலக்ட்ரான் உள்ள வந்த உடனே மறுபடியும் எனர்ஜி லெவல் டுலக்ட்ரான் இப்போ யூ ஹாவ் V டு கூலம் வச்ச உடனே என்ன ஆகுது

திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்னோனஸ் சிங்கிள் இலக்ட்ரான் ட்ரான்சிஸ்டர் அண்ட் திஸ் ஒர்க்ஸ் ஆன் த கூலம் பிளாக்கேட் ப்ரின்சிபிள் வேர்ன் ஓன்லி வெந்தர் எஸ் அ சஃபிஷியன்ட் எனர்ஜி த இலக்ட்ரான் இஸ் அலவுட் டு டனல் த்ரூ ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் யில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ